எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சரும பராமரிப்பு பனிக்கால அழகு குறிப்புகள் சரும ஆரோக்கியம் என்பது வெளிப்புறத்தில் செய்யும் சிகிச்சையை பொறுத்து மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவையும் பொறுத்து முறையான ஊட்டச்சத்துள்ள உணவு சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுது அதிலும் குறிப்பாக சருமத்தின் ஈரப்பதம் பராமரிப்பதில் தண்ணீர் முக்கிய பங்காற்றுனே சொல்லலாம் தினமும் உணவுல அதிக அளவுல பழங்கள் மற்றும் காய்கறிகளை கண்டிப்பா சேர்த்துக்கணும் இவையும் குளிர்காலத்துல சருமத்தின் மென்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க சோப்பிற்கு பதிலாக கடலை மாவு அல்லது மாவை பயன்படுத்தலாம் குளிர்காலத்துல தோல் வறண்டு போகாமல் தடுக்க குளிக்க செல்வதற்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்கலாம் குளிர்காலத்தில் மாய்ச்சரைசர்கள் மற்றும் கிரீம்கள் தடவ வேண்டியது அவசியம் குளிக்க பயன்படுத்தும் தண்ணீரில் சில துளிகள் எண்ணெய் சேர்த்து கொள்றது நல்லது மிகவும் சூடான தண்ணீரை குளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏனா சூடான நீரில் குளிப்பதால் உடலின் இயற்கையான எண்ணெய் பசை குறைந்துவிடும் குளிர்காலத்துல பெருமானவங்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா உதடு வெடிப்பு இதுக்கு வெண்ணெயையும் உதட்டில் தவ தடவலாம் இதனால உதடு வெடிப்பு குணமாவதோடு கூடுதல் மென்மையும் கிடைக்கும் குளிர்காலத்துல பலருக்கு உடம்பு முழுவதும் வறண்டு காணப்படும் அதிலோ இயற்கையிலேயே வறண்ட சன் சரும இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேணாம் முகம் அதிக அளவுல வறண்டு போய்விடுவதால ஒரு வித அசௌகரியத்தை அவங்க உணர்வாங்க ஆரஞ்சு பழத்துல சாத்துக்குடி ஒரு வகை என்றால் சுலை சுலையாக காணப்படும் கமலா ஆரஞ்சு இந்த குளிர் சீசன்ல அதிகமாகவே சந்தைகளில் கிடைக்கும் விட்டமின் ஏ மற்றும் சீசத்துக்கள் அதிகமாக நிறைந்த இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா சர்மம் பளபளப்படையும் பொதுவாக சர்மம் வறண்டு போகாமல் இருக்க வழக்கமாக கூறப்படும் ஆலோசனை அதிக அளவுல தண்ணீர் குடிப்பதுதான் இது ஒரு வகையில பலனளிக்கும் என்றாலும் ஆரஞ்சு மற்றும் தேன் சாப்பிட்டா அதிக பலன்கள் அடையலாம் ஆரஞ்சு பழத்தோட தூக்கி எரிஞ்சிடாதீங்க அதனை காய வச்சு பவுடராக்கி தண்ணீரோடு குழைத்து அல்லது பாலோடு குழைத்து முகம் மற்றும் கைகளில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவுனீங்கனாக்கா வறண்ட சருமத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் அரை மூடி எலுமிச்சு ஒரு டம்ளர் சுடு தண்ணி கலந்து அதோட ஒரு ஸ்பூன் தேனையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா சருமத்தின் மினுமினுப்பு உடம்பில் உள்ள தேவையற்ற சதைகளும் குறையும் எண்ணெய் சருமம் உள்ளவங்க ரோஸ் வாட்டரை ஒரு பஞ்சில் நினச்சி ப பஞ்சில் நினச்சி தடவை சருமம் பளபளப்பாகும் தோலில் தழும்புகள் கீரல் வடுக்கல் போன்றவற்றை உள்ள போன்றவை இருக்கிறவங்க தக்காளி பழக்கூழோடு தயிர் கலந்து தடவி சிறிது நேரம் காய விட்டு அதற்கடுத்ததை கழுவணும் இப்படி செஞ்சிட்டு வந்தீங்கன்னாக்கா தழும்புகள் போயிடும் மாவு மற்றும் தயிர் கலந்த தினசரி உடம்புல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வாங்க சர்மம் வந்து பொலிவு பெறும் வெளியில் செல்லும் போது வெயில படாமல் இருக்கு கையில் குடை எடுத்து சென்றால் சூரிய கதிர்களின் வெப்பத்தினால் சர சருமம் வறண்டு போவதை தடுக்க முடியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப பலன் தரும் குழந்தைங்க இதில் ஒரு சின்ன டிப்ஸு இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குளித்த முடித்தவுடனே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கை கால் எல்லாம் நல்ல நல்லா ரெண்டு கையிலேயே நல்லா தேய்ச்சி கை காலில் நல்ல குழந்தைங்களோட கை காலில் தேய்ச்சி விடுங்க ஏன்னா அப்போ தான் பனிக்காலத்தில் வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி சொறி சொரியா அசிங்கமாக இருக்கும் அதெல்லாம் போயிடும் அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு வந்து நோய் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கி குழந்தைங்க மண்ணில் விளாடும் போது அந்த மண்ணெல்லாம் வந்து கையில் ஒட்டும் இப்படி நம்ம எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து கலக்கும் போது அது ஈஸியாக வந்து நம்ம கழுவும் போது ரிமூவ் ஆகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு മറക്കാമ കീഴുള്ള സബ്സ്ക്ൈബ് ബട്ടന സബ്സ്ക്ൈബ് പണു